அங்க போறான் பாரு, போறான் பாரு, ஏ ஓடுறான் பாரு. ஏ அஜய், அவனே நீ சுடு, நீ சுடு. ஏ ஜோனுக்கு போனல, வாங்க வாங்க வாங்க. ஏ அஜய், இவன் யாரு இப்படி மரமெண்ட மாதிரி முடிச்சிருந்துக்கான். அங்க பாரு, மாடி மேல நிக்க பாரு. அஜய் நீ சுடு, சுடு சுடு சுடு. சே, என்ன இப்படி இருக்கான்? ஏ வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். ஏ நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏ அத்தல விளையாடல. ஏ குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கா? மம்மி நான் பப்ஜி விளையாடுறேன். அப்படினா என்ன குழந்தை? பப்ஜில சுடுவான். சட்டில ஓட பச்சி சுடுனா நீ எதுக்கு போன்ல சுட்டிட்டு இருக்கா? சொல்லு குழந்தை, நானே ரெண்டு திம்பல்லாம் சட்டில போய் சுட வேண்டியதானே? வாழைக்காய் கூட இருந்துச்சு நம்ம வீட்ல, எடுத்தே இல்லையா? அட லூஸ் மம்மி, இது போன்ல பப்ஜி சுடியது. சட்டில தான குழந்தை சுடுவாவ, போன்ல சுட்டாலும் திங்க முடியுமா? இங்க காட்டு, எனக்கு ரெண்டு எடுத்து வை, நான் திங்கிட்டு போய் கை கழுவிட்டு வாரு. குழந்தை உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போறவ? இல்ல, எங்க அம்மா பச்சி கேட்டு போறவத்துக்கு வா எழுப்பி ஓடிடுவோம். என்னத்துக்கு உங்க அம்மா பச்சி கேட்காவ? இல்ல, நான் பப்ஜி விளையாடுன்னு சொன்னேன்ல, அதை பச்சி நினைச்சிட்டு கை கழுவிட்டு வாரி போறா. நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்தோம்னு வச்சுக்கியா, பச்சி தான் கேட்டு இப்ப கொலையா கொண்டு எடுத்துருவா, ஓடிடுவோம் வா. சரி வா குழந்தை, அப்ப எங்க வீட்டுல போய் விளையாடுவோம். குழந்தை பச்சி எங்க? ஐயோ, இங்க பச்சி சுட்டுட்டு இருந்த பிள்ளைல காணுமே எங்க போச்சு? நான் பஜ்ஜிக்காய கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேனே. ஒருவேளை ரோசா பக்காக்கு கொடுக்க போயிருப்பாளோ. சரி, நம்மளும் அங்கே போய் சாப்பிடுவோம். இல்ல, லைன் குள்ள வந்துட்டியா? நான் வந்துட்டேன், அந்த பக்கம் நிக்கும் பாரு. சுடு, அந்த வரம் பாரு. ஏய் மரம் நிக்குது பாரு, அதுல இருக்கான் பாரு. ஆமா குழந்தை, சுடு சுடு சுடு. ஏய் குள்ளல அவனே. ஏய் விடாத, சாவடி. ஏய் விட்டுறது விட்டுறது விட்டுறது. ஐயோ, யாருக்கு என்னாச்சு? ஏய் பிள்ளை என்னாச்சு சொல்லுங்க. ஏய் அஜய், நான் சுட்டுட்டே இல்ல அவனே. அஜய், உங்க அம்மா ஏதோ சொல்லியவே. நீ மாடு குழந்தை. ஏ அஜய், நான் இந்த கட்டத்துல கேட்டுக்கோனு யாரு கேக்கலையோ? என்னாச்சுல? கேட்டுட்டு இருக்கே, பதில் சொல்லுங்க. ஏ அஜய், என்னம்மா? இல்ல, யாருக்கு என்னாச்சு? யாரும் செத்துட்டான்னு சொல்றியே. செல்லு கீழ மட்டும் வளைஞ்சிரும் பாத்துடுங்க. சோபராயி அஜய், உனக்கு என்ன போன் தரமாட்டி பாத்துக்க. போன் வச்சு விளையாடுவள, போன் நல்ல வார்த்தையில பேசி விளையாடணும். அடி இப்படி கொல்லுனா என்ன வார்த்தை? இதெல்லாம் சின்ன பிள்ளை பேச வேண்டிய வார்த்தை இது? கேட்ட ஒருத்தர் ஒருத்தர் சுட்டு விளையாடிட்டு இருக்காங்களா விளையாட்டான். விளையாட்டுல கூட நல்ல விளையாட்டு விளையாட தெரியல இந்த பிள்ளைகளுக்கு.
சும்மா அதல மனசே இல்லமா சும்மா பொம்மமா பொம்மையா இருந்தானே இதெல்லாம் ஒரு விளையாட்டா சுடுறேன் கிடுறேன் பேசுறியே இதே புத்தி தான மனசுல இருக்க எல்லாரும்மா ரோட்ல போனாலும் அவன சுடலாமா இவளை சுடலாமா நான் நினைக்க தோணும் லூஸ் மாமி அப்படி எல்லாம் எப்படி நினைப்போம் அப்படி தான் நினைப்போம் இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் விளையாண்டா இந்த வயசுல விளையாட வேண்டிய விளையாட்டா இதெல்லாம் நல்லதா ஒரு நொண்டி விளையாட்டு விளையாடுங்க இல்லனா கபடி விளையாட்டு விளையாடுங்க எத்தனை நல்ல விளையாட்டு இருக்கு ஓடி விளையாண்டா உடம்புக்கு நல்லதுல இப்படி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அவனை சுடு இவனை சுடுனா மனசு முழுக்க இப்படி வன்முறை தானே இருக்கும் நல்ல எண்ணம் எப்படி மனசுல தங்கும் குழந்தை இனி போன் எடுத்தா போன் அடிச்சு விடுவேன் பாத்துக்க இப்பதான் பள்ளி எடுத்துட்டு போய் படிக்கிறேன் இனி போன் தேவையில்ல போன் எடுத்தா நான் பாத்துக்கிறேன் உன்னைய கார்டு போடவே கூடாது அடுத்த மாசத்துல இருந்து பாருங்க ரோசா பூக்கா நானும் பஜ்ஜி கிடைக்கணும்னு ஆசையோட வந்தேன் இது விளையாட்டு நான் அப்பயே தெரிஞ்சிருந்தா வீட்லயே போட்டு ரெண்டு பீதி பீதி வச்சிருப்பேன் இவ்வளவு எனக்கு இது தெரியாம போச்சே பச்சை பச்சைல ஏமாத்திட்டா நானும் கையை கழுவிட்டு இங்க திங்களான்னு வந்து ஏமாந்து போய் நிக்க பிள்ளைய பாரு பிள்ளைய என்ன என்னாச்சு மா ஆண்டி அம்மா சத்தம் போட்டுட்டு இருக்காவ என்னாச்சு ஆண்டி ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ஒண்ணும் இல்ல விஜய் இந்த பிள்ளைல இந்த போனை வச்சிட்டு ஏதோ பச்சை அது விளையாடிட்டு இருக்காவ பாத்துக்க ஒரே சண்டை போட்டு அடுத்தவளை கொல்றதுதான் இந்த விளையாட்டா இது ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சு விளையாடிட்டு இருக்காவ பாரியா படிக்கிறதுக்கு தானே இந்த செல்ல வாங்கி கொடுத்தோம் இப்படி கெட்டு போகுதுல எதுக்கு அது என்ன இதெல்லாம் போனுக்கு என்ன வச்சிருக்கீங்க என்ன அது வந்து குழந்தை விளையாடணும்னு ஆசைப்பட்டானே ஐயோ பேதி எடுப்பான் என்னையவே சொல்லி கொடுத்துருவான் என்ன குழந்தை நீ என்ன ஆசைப்பட்டியோ என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல அது போய் நீ சேர்த்து கெடுக்கறிய நீ மம்மி மம்மி அவன் தான் விளையாடணும்னு ஆசைப்பட்டான் மம்மி எல்லாம் நீ தான் ஆசைப்பட்டு கேட்டுக்காவட்டேன் இது இல்லைன்னு ரெண்டு பேரும் சரியில்ல அதே போல ஸ்கூலுக்கு படிக்கிறீங்களா எதுக்கு செல்ல கையில இருக்கறீங்க ஏனே இப்பயும் வருதுனே பாடம் அது தானே எடுத்து வச்சு பாத்துக்கிட்டோம் பாத்துட்டு மட்டும் தான் இருக்கீங்க நீங்க பப்ஜி விளையாடலாம்ல ஏனே நாங்க இப்போதானே அதை எடுத்தோம் அதுக்குள்ள அம்மா வந்துட்டவனே இல்ல தம்பி என் வீட்ல வச்சு எப்ப பார்த்தாலும் இந்த போன் வச்சு ஒரே விளையாட்டு தான் இருந்திருக்கு நான் இதைக்கு தான் காதுல கேட்ட பாத்துக்க நானும் போன் எடுத்து வச்சு ஏதோ படிச்சிட்டு இருக்காவ போல இருக்குன்னு நானும் அமைதியா இருந்தேன் தன்னால இன்னைக்கு தான் ஏதோ பச்சி சுடுறேன் நாளேன்னு கேட்டா இந்த மாதிரி நடந்திருக்கு கதை சொன்னாலே கேட்டுட்டா நீ சேர்க்க மாட்டாவல சும்மா சொல்லுவோம் உங்க அண்ணை பொண்ணா ஏல அப்படி சொல்லியா ஆமா நேரா பார்த்தது ஒரே ஒரு கேம் விளையாடியே அதுக்கு ஹாஸ்டல் கேட்டேனா குடும்பத்தோட பிடிச்சி நீ ஏசியா இந்த கிராப் மண்டா என்ன போட்டு குடிச்சதா பாரு அவ போட்டு குடிச்ச பாரு அவ ஹாஸ்டல் கேட்டேனா அவளுக்கு இருக்கு பாரு ஒரு நாளைக்கு அவ எப்ப பார்த்தாலும் மாடியில இருந்து போன் பேசியா பண்ணே அதெல்லாம் இவனுக்கு தெரியுதா என்னையே எப்ப பார்த்தாலும் ஏசியில ஒரு வேலைய வச்சிட்டு இருக்கா என்ன கொண்டு போய் சரி அஜய் நீ இப்படி பேசிட்டே இரு நம்ம வீட்ல போய் சோர்ந்துட்டு வந்துரு எனக்கு ரொம்ப பசிக்குது பாத்துக்க என்ன இவன வந்து சோர்தா பச்சா பச்சி என் மனசுல இருக்க கவலை உனக்கு தெரியுதா போய் கிண்ணு ஓடி வந்தற அந்த
வாரத்துல ஒரு நாள்